புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். ஏற்கனவே குழந்தைகளுக்கான நட்சத்திர எழுத்துக்கள் பதிவு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கார்த்திகை நட்சத்திரம் 2 தொடங்கி 4 பாதம் வரைக்கும் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது மட்டும் மேஷத்திற்கும் வரும் ரிஷபத்திற்கும் வரும். கார்த்திகையுடைய முதல் பாதம் வந்து சூரியனுக்குரிய அம்சம் பெற்ற மேஷராசியில் வரும். அதே ரிஷபத்தில் அது வரும் பொழுது அது வந்து 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதமாக வரும். இதில் ஒரு விஷயம் நான் தெளிவுபட முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆவாங்க. எந்த எழுத்தில் பேர் வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து பெரிய குழப்பமாக இருக்கும். என்ன சார், ஒரு சில பேர் வந்து அந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் 2 எழுத்து தானே சார் தராங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸு இயற்கையாக என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைக்கு மற்றவர்களுக்கு யாருக்குமே அமையாத ஒரு வித்தியாசமான நல்ல பேர் அமையணும் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு பக்கம் சாய்ஸஸும் நிறையா வேணும், இன்னொரு பக்கம் எழுத்துக்களும் 1 எழுத்தோ 2 எழுத்தோ மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி பேர் வைக்க முடியும்? அதே மாதிரி நட்சத்திர எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஏன் உருவானுச்சு அப்படிங்கிற காரணம் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நட்சத்திர எழுத்துக்களை பொறுத்த அளவுக்கு பாதம் வாரியாக பிரிக்கணுங்கிறது கூட கிடையாது. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 4 எழுத்துக்களோ 5 எழுத்துக்களோ அதனுடைய நெடில் ஃபார்மையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பெயர் அமைக்கலாம். உதாரணத்திற்கு இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்குமே எடுத்துக்கோமே, இப்போ 2ம் பாதத்திற்கு அ இஉஏ இதுதான் எழுத்து. இப்போ அ அப்படிங்கிறது உயிரெழுத்து தான், ஈங்கிறதும் உயிரெழுத்து. இதனுடைய நெடில் ஃபார்ம் என்ன, ஆ அப்படிங்கிற எழுத்து. இப்போ பெண் குழந்தைன்னா வந்து ஆனந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ. இப்போ அதே சின்ன அ போட்டிங்கன்னா அனன்யா அப்படின்னு சொல்லலாம். ஈ அப்படின்னா இலக்கியா, அதே பெரிய ஈங்கும் போது ஈஸ்வரி அப்படின்னு வரும். இது மாதிரி நெடில் ஃபார்ம்லையுமே எடுத்துக்கலாம். இல்லை சார், அதில் வந்து அந்த நட்சத்திர பாத எழுத்துக்கள் அதில் போடல அப்படின்னா அப்படி போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும், இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ க அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குது, க கா இந்த எழுத்தில் தான் பேர் அமையணும்னா அந்த எழுத்து முதல்ல எப்படி உருவாகுதுங்கிற அந்த இலக்கணமும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த டவுட்டே வராது. இக்கு ப்ளஸ் அ இது இரண்டும் சேர்ந்தது தான் க. இக்குங்கிறது இந்த இடத்துல மெய்யெழுத்தாக வரும், அங்கிறது உயிரெழுத்தாக வரும். ஸோ இவ்வளோ டீப்பாக நீங்கள் போய் புரிந்து கொண்டால் மட்டுமே ஒரு குழப்பம் இல்லாமல் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் நட்சத்திரப்படி பெயர் அமைக்க முடியும். அதுலேயும் எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எண்கணித பெயர் எண்ணிற்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம். அந்த எண்கணித எழுத்துங்கிறது வந்து நட்சத்திரப்படி நீங்கள் அமைத்தாலுமே ஒரு பக்கம் அந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது பலன் தரும், 100% நற்பலன்களை தரும். ஸோ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் மிக சரியான பெயர் அமைக்கணும் அப்படின்னு நினைப்பது எந்த தவறும் இல்லை. அதற்கான ஆப்ஷன்ஸ் நிறையா வேணும்னா நட்சத்திர எழுத்துக்களில், அது எந்த பாதமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்களில் குறில் மற்றும் நெடில் ரெண்டுத்தையுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், அமைத்து கொள்ளலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் வந்து சந்தேகம் இருந்துச்சு, உங்கள் குழந்தைக்கு என்ன நட்சத்திரம் என்ன எழுத்துக்களில் பேரை வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இது ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய குழந்தைக்கான நட்சத்திர எழுத்துக்கள் என்ன, அந்த குழந்தையின் பிறந்த தேதியின் தனித்தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தனித்தன்மை என்ன, இது எல்லாத்தையுமே நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு 3 நாட்களாவது தயவுசெய்து எனக்கு டைம் தரணும். ஏன்னா அன்றாடம் நிறைய இது போன்ற மெசேஜஸ் எனக்கு வருவதனால எனக்கு பதில் அனுப்புறதுக்கு கால அவகாசம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். மற்றபடி நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையுடைய நட்சத்திரம் அதற்கான எழுத்துக்கள் எல்லாத்தையுமே தெளிவாக அனுப்பிச்சி விட்டுருவேன். இதில் ஒரு சில பேருக்கு அந்த குழந்தைக்கு வந்து வித்தியாசமாக பேர் அமைக்கணும் அப்படிங்கும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ அப்படிங்கிற எழுத்தில் பேர் வைக்கணும்னு வைங்களேன், நீசா அப்படின்னு வச்சுருவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து
எந்த அளவுக்கு பெயரின் எண் முக்கியம் அப்படின்னு சொன்னனோ அந்த அளவுக்கு பெயரின் அர்த்தமும் முக்கியம். நீசன் அப்படின்னா என்ன, தமிழில் என்ன மீனிங், கெட்டவன் தீயவன் அப்படின்னு அர்த்தம். இது போன்ற ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நேமுமே அமைக்கக்கூடாது. நேம் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நட்சத்திர எழுத்துக்கள் உங்களுடைய விருப்பப்படி அமையணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ஆசைப்படுவாங்க. பெயரினுடைய பொருளும் முக்கியம். ஆனால் வழக்கமாக வந்து ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கும் பொழுது ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ மட்டும்தான் வந்து எண்ணியல் அறிஞர்கள் கொடுப்பாங்க. அந்த 5 பேர்களுக்குள்ளார செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறையா நேம்ஸ் வச்சுட்டு. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. பட் என்னையை பொறுத்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் நான் நிறையா தருவேன், அதற்கான கால அவகாசமும் தருவேன். ஏன்னா ஒரு பேர், ஒரு குழந்தைக்கு பேர் அமைஞ்சிருச்சுன்னா லைஃப் லாங்குக்கும் அதுதான் அவங்களுடைய ஐடென்டிட்டியாக இருக்க போகுது. அது வந்து வாழ்நாள் முழுக்க அந்த பேரை சொன்னாலே அந்த ஒரு முகம் ஞாபகம் வரும் இல்லையா, ஒரு மனிதருடைய முகம். ஸோ அந்த பேருக்கு எந்தவித அவசரமும் படாமல், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணாமல், அதற்கான கால அவகாசம் எடுத்துக்கொண்டு மிக சரியான உங்களுக்கு பிடித்த பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 2ம் பாதம் தொடங்கி 4ம் பாதம் வரைக்குமான எழுத்துக்கள் அ குரில் ஆ நெடிலும் எடுத்துக்கணும். அதே போல் ஈ குரில் ஈ நெடிலும் எடுத்துக்கணும். உ அது குரில், இது வந்து இப்போ உதயா அப்படின்னு வருதுன்னா அது வந்து குரில். அதே ஊருக்கு வர ஊ வர்றது வந்து நெடில். ஏகலைவனுக்கு வர ஏ, அதையுமே நீங்கள் இதெல்லாம் வந்து கார்த்திகைக்கான நட்சத்திர எழுத்துக்களாக எடுத்துக்கொள்ளணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஏற்கனவே ஒருவேளை பேர் அமைத்து இருந்திருக்கலாம். அப்படி அமைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பெயர் இனிஷியலோட அவங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. பிறந்த குழந்தையாக இருந்தால் குழந்தையோடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள் ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப கிளியராக எல்லா டவுட்ஸையுமே கிளாரிஃபை பண்ணும். முக்கியமாக வந்து அந்த குழந்தைங்களுடைய தனித்தன்மை என்ன, அவர்களுக்கான மிக சரியான பெயர் எதுவாக, என்னென்ன பலன்களோடு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் அதில் பொது பலன்களாக சொல்லுவேன். ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் அது. அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த நீங்கள் பொது இலவச பொது பலன்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. நான் கேட்ட இந்த தகவல்களோட பெயர் இனிஷியலோட பிறந்த தேதி, அப்படி ஒருவேளை பேர் வைக்கலைன்னா பிறந்த தேதியும் நேரமும் அனுப்பிச்சு விடுங்க. நன்றி.